இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம அரசியல் எப்படி அணுகுறோம் அப்படின்றதுலயே கொஞ்சம் மாற்றம் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டார்கெட் பண்ணி அடிக்கிறது, பிலோ த பெல்ட் போய் குத்துறது, இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம். வாங்குறது விஷயம் கிடையாது. எவ்வளவு வாங்குறீங்க, எப்ப வாங்குறீங்க, யார்கிட்ட வாங்குறீங்க, எப்படி வாங்குறீங்கன்றது. ஒரு கம்பெனி ரைடு பண்றாங்க, அடுத்த 5 நாள் எலக்ட்ரோல் மட்டும் வாங்குறாங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க வந்து மாமூல் தானே வசூல் பண்ணிட்டு இருக்கீங்க. அமேதியில வந்து ராகுல் காந்தி அவர்களால ஜெயிக்க முடியல, அதனால இங்க வந்து நிக்கிறாரு வயநாட்டுல, இங்கே நாங்க ஜெயிக்க விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஸ்மிருதி இரானி வந்து கேம்பெயின் பண்ணட்டுமே. அதுதான், அது அவங்களுடைய ஜனநாயக உரிமை, பண்ணட்டும். அதுலதான் பெங்களூர் சவுத்துடைய எம்பி கேண்டிடேட் தேஜஸ்வி சூர்யா வந்து அவங்க எலெக்ஷன் கேம்பெயின்ல வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புறதா வந்து ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. ஒரு எலெக்ஷன்ல வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து அவரா வந்து ஈடுபடுறாரு பண்றாரு, அதுதான் தவறு கிடையாது. ஆனா ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்றது தவறு. ஒரு ஸ்கூல் ஸ்கூலா கேங் கேங்கா கூட்டு போறது இதெல்லாம் தவறு. ஆனா வந்து பிரசிடென்சி காலேஜ்லயும் வந்து ஒரு சில மாணவர்கள் வந்து எலெக்ஷன் கேம்பெயின் கூட்டிட்டு போறாங்க. உதயநிதி அவர்களோட கேம்பெயின்லயும் முன்னாடி கலந்துட்டு இருந்திருக்காங்க. இது வந்து இயல்பான விஷயம் தானே? அதுக்கு நீங்க ஒரு மாதிரி சொல்றீங்க இந்த விஷயத்துக்கு. நான் இந்த விஷயத்துக்குள்ளேயே தான் வரல. வணக்கம் மாலை மலை வியூவர்ஸ். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திருவள்ளுவர் தொகுதியின் காங்கிரஸ் நாடாளுமன்ற வேட்பாளர் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எலெக்ஷன் கேம்பெயின்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். நீங்க வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு இப்போ வந்து பொலிட்டிக்ஸ் வந்திருக்கீங்க. நிறைய ஊடகங்களை சொல்லியிருக்கீங்க இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வந்து ஒரு 3 வேர்ட்ஸில் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து சொல்லணும்னா எதனால் வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். நான் பல இடத்துல சொல்லியிருக்க மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு டெல்லியில் ஒரு பெரும்பான்மைத்துவம் மெஜாரிட்டேரியன் கவர்மெண்ட்னு சொல்லலாம், பெரும்பான்மைத்துவம் சக்தி ஒன்று வந்து இந்தியாவை ஆக்கிரமிச்சிருக்கு. அது என்னை பொறுத்த வரைக்கும் அதை எதிர்த்து பல முனைகளில் போராட்டம் நடத்த வேண்டும். இல்லைன்னா இந்தியா எனும் சிந்தனைக்கு ஒரு ஆபத்து. இந்த ஒரு ஐடியாவில் தான் நான் வெளியே வந்தேன். என்னுடைய இப்போது அரசியல் பயணம் ஒரு 4 வருஷமாக தொடர்ந்துட்டுருக்கு. இன்றைக்கி காலகட்டத்தில் அரசியல்லே ஒரு பெரிய, நம்ம அரசியல் எப்படி அணுகிறோம் அப்படின்றதுலே கொஞ்சம் மாற்றம் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். இது ரெண்டும் மேஜர் காரணம்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து திருவள்ளூர் தொகுதியில் வந்து இப்போ வந்து நிற்கிறீங்க. ஸோ இந்த தொகுதியோட பிரச்சனைகள் நிறைய இருந்தாலுமே நீங்கள் வந்து ஜெயிச்சு நீங்கள் எம்பியாக வரும்போது ப்ரையாரிட்டிஸ் பண்ணி இந்த 3 விஷயத்த வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவேன் அப்படின்னா இந்த 3 விஷயம் என்ன? முதல் விஷயம் வந்து ஒரு பிளானிங் திருவள்ளூருக்கு தேவை, ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பிளானிங் தேவை. ஏன்னா அது ஒரு சபர்பன் ஏரியா, கிராமப்புறங்களும் நகரமும் சேரும் ஏரியா. ரெண்டாவது வந்து அதில் முக்கியமாக எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும், மைக்ரேஷன் ஒரு இஷ்யூவாக இருக்கும். இது எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது திருவள்ளூருக்கு ஒரு என்வரன்மெண்டல் ப்ராப்ளமும் இருக்குது பழவேற்காடை பொறுத்த வரைக்கும், அது எனது ரெண்டாவது இஷ்யூவாக இருக்கும். மூணாவது எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்க விஷயம் வந்து பப்ளிக் கிரிவன்ஸ், மக்களுடைய குறைகள், அதை எப்படி ஸ்ட்ரீம்லைன்டாக எப்படி டீல் பண்ணுறதுன்றதை பற்றி நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ முக்கியமாக வந்து இந்த தொகுதியில் நேஷனல் ஹைவே சரியில்லை அப்படின்றத மாதிரி அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்து ரொம்ப நாளாக இருந்துட்டு வருது. இப்போ நான் கூட அடிக்கடி பெங்களூர் போனேன்னா வந்து இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக தான் போகிறேன் செய்கிறேன். ஆனால் வந்து ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, குண்டு குழியமாக இருக்குது, சில இடத்துல அடிக்கடி பஞ்சர்ஸ்லாம் ஆகுது பைக்கு காராக இருக்கட்டும். ஸோ இதை வந்து எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்து ரோட் பேஸ் ஹைவேஸ் வந்து அகெயின் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு விங்கு, அவங்க ப்ராஜெக்ட் வந்து நிறைய விதத்தில் பண்ணுவாங்க. இதில் எந்த மாடலில் இது நடக்குது அப்படின்றத தெரிஞ்சு இதை வந்து எக்ஸ்பர்டைட் பண்ணணும். ஒன்று மெயின்டெனன்ஸை ப்ராப்பராக நம்ம வந்து புஷ் பண்ணணும். ஏன்னா எவ்ரி கான்ட்ராக்டருக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் பீரியடும் உண்டு, சில சமயம் அதை வந்து சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணாலே போதும், ஐ திங்க் திங்ஸ் கரெக்ட் ஆகிடும். ஸோ இன்னைக்கு வந்து காங்கிரஸுடைய மிக முக்கிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து வயநாட்டில் வந்து வேட்பு மனு தாக்கல் செய்ய வந்திருந்தாரு. ஸோ அவரை எதிர்த்து ஸ்மிருதி இரானி, மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி வந்து அங்கே உள்ள பாஜக கேண்டிடேட்டுக்கு வந்து ஆதரவாக பிரச்சாரம் பண்ணாங்க சுரேந்திரன் அப்படின்றவர்கிட்ட. ஸோ இது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வந்து பல கட்டங்களாக தேர்தல் நடக்குது, இங்கே தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி எதிர்த்து ஒவ்வொரு காங்கிரஸ் வேட்பாளர்களை எதிர்த்து இன்னொருத்தவங்களை நியமிச்சிருக்காங்க மத்திய அரசு. ஸோ இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க மிக முக்கியமாக? இல்லை, அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படி தான் இருக்கும். பெரிய அதில் என்ன பார்க்கறதுக்கு இது புது விஷயம் கிடையாது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டார்கெட் பண்ணி அடிக்கிறது,
பிலோ த பெல்ட் போய் குத்துறது இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம். சார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து அமேதியில வந்து ராகுல் காந்தி அவர்களால ஜெயிக்க முடியல, அதனால இங்க வந்து நிக்கிறாரு வயநாட்டுல, இங்கே நாங்க ஜெயிக்க விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஸ்மிருதி இரானி வந்து கேம்பெயின் பண்ணட்டுமே. அதுதான் அது அவங்களுடைய ஜனநாயக உரிமை, பண்ணட்டும் அதுல இருக்கு, அதுல ஒன்னும் தப்பு கிடையாது. முக்கியமா வந்து எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதிகமா அதிக பேரால பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். அதாவது பாஜக வந்து அதிகமா வாங்கியிருக்கு கார்பரேட் கம்பெனி கிட்ட இருந்தும் வெளிநாட்டுல இருந்து பணங்களும் பொதுமக்கள் இருந்து நிறைய வந்து மற்ற கட்சியை கம்பேர் பண்ணுவோம் அதிகமா வாங்கியிருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அதே சமயத்துல காங்கிரஸோட அதிகாரப்பூர்வ வங்கி கணக்கும் வந்து ஃப்ரீஸ் செய்யப்பட்டிருக்கு. ரெண்டு விஷயத்தையும் வந்து உன்னோட ஒன்னா உன்னோட ஒன்னு ரிலேட் ஆனதா பாக்குறீங்களா? கண்டிப்பா அப்படிதான் பாக்கணும். சி, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வி டேம்னு ஒரு முக்கியமான ஒரு ஜனநாயக அமைப்பு ஒண்ணு ஒரு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துச்சு. அதில் அது என்ன சொல்லுதுன்னா, இந்தியா வந்து இன்னுமே ஜனநாயகம் முழு ஜனநாயகம் கிடையாது. இட் இஸ் அ எலக்டோரல் ஆட்டோக்ரஸி, எலெக்ஷன் நடக்கும் ஆனால் அங்கே ஆட்டோக்ரஸி தான், ஒரு ஒரு விதமான ஒரு ஆதிக்க நிலையினுள் இருக்கும் ஒரு ஒரு ஜனநாயகம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ எலெக்ஷன் நடக்குது ஆனால் யாருக்கும் இங்கே ஜனநாயகம் கிடையாது. அதை எப்படி அச்சீவ் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸை முதல்ல கையில் எடுத்துருவாங்க. அப்புறம் வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்காது, அதாவது இரண்டு பேரும் ஈக்குவலாக விளையாடினா தான் அது ஒரு கேம். ஒருத்தன் காலை உடைச்சிட்டு ரெண்டு காலையும் உடைச்சிட்டு நீங்கள் கேம் ஆடுன்னு சொன்னால் எப்படி ஆட முடியும்? ஸோ இதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ தட் எலெக்ஷனில் அவங்க ஸோ இன்றைக்கி பாருங்கள், எதிர்கட்சிகள் மீது தொடர்ந்து இடி சிபிஐ போன்ற பல அட்டாக்ஸு ஒரு பக்கம். ஒரு பக்கம் வந்து ஒருத்தருடைய அக்கௌண்ட் முடக்கப்படுவது, இதெல்லாம் எலெக்ஷன் டைம்ல பண்றது வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி இந்த எலக்ட்ரல் ஆட்டோக்ரஸிக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அந்த ரிப்போர்ட் அப்ப சொல்லும் போது எல்லாம் ஆகோ ஊவானாங்க. இன்னைக்கு அது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆனா வந்து ஈக்குவலா திரிணாமுல் காங்கிரஸும் வாங்கியிருக்காங்க, காங்கிரஸும் வாங்கியிருக்காங்க, திமுகவும் வாங்கியிருக்காங்க. எலெக்ஷன் ஒரு கட்சி நடக்கிறதே டொனேஷன்ல தான், சேரிட்டி தான் நடக்கும். வாங்குறது விஷயம் கிடையாது, எவ்வளவு வாங்குறீங்க, எப்ப வாங்குறீங்க, யார்கிட்ட வாங்குறீங்க, எப்படி வாங்குறீங்கன்றது. நீங்க அந்த எலக்ட்ரல் பாண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3,000-4,000 crore வந்து இடி ரெய்டுக்கு அப்புறம் ஒரு கம்பெனி வந்து வாங்குறாங்க. ஒரு கம்பெனி ரெய்டு பண்றாங்க, அடுத்த 5 நாள்ல எலக்ட்ரல் பாண்ட் வாங்குறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க வந்து மாமூல் தானே வசூல் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுதான் அதுதான் விஷயமே. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் மற்ற கட்சிகளுக்கு வர டொனேஷன்ஸ், போனஃபைடியா வர டொனேஷன்ஸையும் நீங்க வந்து இன்கம் டேக்ஸ் வச்சு முடக்கறீங்க. பல 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட் எடுத்துட்டு வந்து 15 லட்சம் ரூபாய் ஏதோ ஏஜ் வரி ஏச்சிட்டாங்கன்னு சொல்லி முடக்கிறது, இதெல்லாம் வெரி சிலி. பெங்களூர்ல உள்ள பெங்களூர் சவுத் உடைய எம்பி கேண்டிடேட் தேஜஸ்வி சூர்யா வந்து அவங்களோட எலெக்ஷன் கேம்பெயின்ல வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புறதா வந்து ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ இதனால வந்து அவர் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. காங்கிரஸ் மாதிரி சீப்பான பொலிட்டிக்ஸ் அப்ளை பண்ண வேணாம், அவங்க பயந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே சமயத்துல இந்த விஷயத்தை பார்த்து நிறைய பேர் விமர்சனம் தெரிவிச்சிருந்தாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? சீப் பொலிட்டிக்ஸ் என்னன்னு தேஜஸ்வி சூர்யா பார்த்து நம்ம கத்துக்கலாம். போன எலெக்ஷன்ல வந்து அவர் வந்து இஸ்லாமியரை வந்து பஞ்சர் ஓட்டுறவங்க அப்படின்னு பேசினாப்ல. இன்னைக்கு கூட அன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஏதோ ஒரு ஆட் இன்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு 3 இஸ்லாமியர்கள் சேர்ந்து ஒரு ஹிந்துவை அடிச்சிட்டாங்க ஏதோ ஒரு கடையில. அதை ஒரு பெரிய இஷ்யூவா மாத்தி அதை ஒரு போலரைஸ் பண்றது இல்ல, அதுல இஸ்லாமியர்கள் எல்லாரும் கலந்துருந்தாங்க. அந்த இருந்தாங்க கலந்துருந்தாங்க, கலந்துருக்கிறத பத்திலாம் எங்களுக்கு கவலை கிடையாது. அதனால சீப் பாலிடிக்ஸ் என்ன பண்றதுன்னு அதுக்கு டெபினேஷன் வந்து தேஜஸ்வி சூர்யா தான். ஸோ ஆனால் வந்து பிரசிடென்சி காலேஜ்லேயும் வந்து ஒரு சில மாணவர்களில் வந்து எலெக்ஷன் கேம்பெயின் கூட்டிகிட்டு போகிறாங்க. உதயநிதி அவர்களோட கேம்பெயின்லயும் முன்னாடி கலந்துட்டு இருந்திருக்காங்க. இது வந்து இயல்பான விஷயம் தானே? அதுக்கு நீங்கள் ஒரு மாதிரி சொல்கிறீங்க இந்த விஷயத்துக்கு. இல்லை, நான் இந்த விஷயத்துக்குள்ளேயே நான் வரல. இது வந்து ஒரு எலெக்ஷனில் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து அவராக வந்து ஈடுபடுறாரு பண்ணுறாரு. இப்போ நம்ம ஸ்கூல் சில்ட்ரனை வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, அது சட்டப்படி நியாயம் நியாயம் கிடையாது. ஆனால் ஒரு காலேஜ் என்பது பிஹெச்டியாகவும் இருக்கலாம், மாஸ்டர்ஸாகவும் இருக்கலாம், அப்பெல்லாம் அரசியல் முதிர்ச்சி இருக்கிற வயசாக கூட இருக்கலாம், அப்படி வந்து கூட அவங்க வரலாம், அதுதான் தவறு கிடையாது. ஆனால் ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணுறது தவறு. ஒரு ஸ்கூல் ஸ்கூலாக கேங் கேங்காக கூப்பிட்டு போகிறது இதெல்லாம் தான் தவறு. அவருடைய நல்ல நோக்கங்கள் மேம்பட திரு சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி.